நம்ம சேனல் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சாஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க கூட அந்த பில்சுமி மக்கள் கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிக்க அதுக்கு அந்த அப்புறம் அப்புறம் அந்த பாலிங் பட்டன் கிளிக் பண்ணும்போது சீபா ஆப்ஷன் சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் சங்கரன் கோயில் சாலையில் உள்ள எம்ஜிஆர் நகரை சேர்ந்தவர் தான் முருகன் வயது முப்பத்தி ஒன்பது நெல்லை மாவட்டம் கள்ளக்குடியை பூர்வீகமாக கொண்ட இவருக்கும் தென்காசி மாவட்டம் இளஞ்சியை சேர்ந்த ராமலட்சுமி வயது முப்பத்தி ஐந்து என்பவருக்கும் கடந்த பத்து வடங்களுக்கு முன்பு திருமணம் நடைபெற்றது இவர்களுக்கு கோமதி நாயகம் வயது ஒன்பது என்ற மகளும் சந்தரமாரி வயது ஆறு என்ற மகளும் உள்ளனர் கடந்த ஐந்து வருடங்களுக்கு முன்னதாக இவர்கள் ராஜபாளையத்தில் உள்ள எம்ஜிஆர் நகரில் வாடகைக்கு வீடு எடுத்து குடிபெயர்ந்தனர் முருகன் தனது மனைவியை ராஜபாளையத்தில் விட்டுவிட்டு கோவையில் உள்ள ஒரு தனியார் நிறுவனத்தில் பணியாற்றி வந்தார் இவரது குழந்தைகள் ராஜபாளையத்தில் உள்ள ஒரு தனியார் பள்ளியிலும் படித்து வந்தனர் இந்நிலையில்தான் ராமலட்சிக்கும் அவரது உறவினரான மகிழ்வாகனன் பிள்ளை தெருவைச் சேர்ந்த தொழிலாளியான சண்முகம் வயது நாற்பது என்பவருக்கும் கள்ளத்தொடர்பு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது சண்முகத்திற்கும் ஏற்கனவே திருமணமாகி இரண்டு குழந்தைகளும் உள்ளனர் ஒரே பகுதியில் இருந்ததாலும் கணவர் வெளியூரில் வேலை செய்ததாலும் சண்முகமும் அவருடைய கள்ளக்காதலியும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து உல்லாசமாக இருந்து வந்துள்ளனர் இதற்கிடையேதான் அடிக்கடி பணம் கேட்டு சண்முகத்தை ராஜலட்சுமி அதாவது கள்ளக்காதலியான ராஜலட்சுமி தொந்தரவு செய்ததாக கூறப்படுகிறது இதனால் இருவருக்கும் தகராறு ஏற்பட்டு வந்தது நேற்று பகல் மூன்று மணியளவில் ராமலட்சுமி வீட்டிற்கு எதிரே தெருவில் இருவருக்கும் வாய் தகராறு ஏற்பட்டது தகராறு முற்றிய நிலையில் தான் மறைத்து வைத்திருந்த கத்தியை சண்முகம் எடுத்துள்ளார் கண் இமைக்கும் நேரத்தில் ராமலட்சுமியை கீழே தள்ளி அவரது வாய்ப்பொத்தில் கழுத்தை அறித்துள்ளார் இதில் ராமலட்சுமி துடிக்க அதே இடத்தில் இரத்த வெள்ளத்தில் பிணமானார் பின்னர் சண்முகம் ராஜபாளையம் தெற்கு போலீஸ் நிலையத்துக்கு சென்று சரணமடைந்தார் அவரது தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த தெற்கு போலீசார் மாரியப்பனான தலைமையிலான போலீசார் சம்பவ இடத்திற்கு விசாரணை சென்றனர் பின்னர் ராமலட்சுமியின் உடலை பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் பட்ட பகலில் நடந்த இந்த பயங்கர கொலை அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது